வெல்கம் டு ஷஷ்டிகாஸ் கிச்சன் நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி ரொம்ப சிம்பிளான வெஜிடபுள் புலாவ் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் குக்கரை ஹீட் பண்ணிக்கோங்க குக்கர் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணுறேன் நீங்கள் ஆயில் கூட கொஞ்சம் கீ வேணாலும் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம தாளிக்கிறதுக்கு ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் ரெண்டு பூ இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு மூணு பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணுறேன் இப்போது ஸ்பைசஸ் எல்லாம் பொறிஞ்சிடுச்சு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸையும் ரெண்டு பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நான் கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணுறேன் புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க ஆனியன் கொஞ்சமாக வதங்கினதுக்கு அப்புறமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் நான் அடுத்ததாக கொஞ்சமாக ரோஸ்டட் கேஷ்யூஸ் ஆட் பண்ணுறேன் இது ரோஸ்டடாக இருக்கங்காட்டி நான் இப்போ ஆட் பண்ணுறேன் இல்லை நீங்கள் நார்மல் கேஷ்யூஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா எண்ணெயிலேயே போட்டுருங்க அப்போ தான் நல்லா ப்ரௌனிஷாக வதங்கும் இப்போது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஆனியன்ஸை கோல்டன் ப்ரௌனாக வதக்கலை லைட்டாக தான் வதக்கியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கோல்டன் ப்ரௌனாக வேணாலும் வதக்கி எடுத்துக்கோங்க ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் அரைக்கும் போது ரெண்டு பச்சை மிளகாயும் ஒரு மூணு சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க நல்லா டேஸ்ட்டும் இருக்கும் அதே மாதிரி ரைஸில் காரமும் இருக்கும் இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் அது வீடியோவில் வரல நான் இன்னைக்கு கேரட் பீன்ஸ் பீஸ் மூணும் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட நீங்கள் காலிஃப்ளவர் பொட்டேட்டோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் நான் அடுத்ததாக ரெண்டு டேபிள் ஸ்பூன் கேர்டு ஆட் பண்ணுறேன் நீங்கள் கேர்டுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட ஆட் பண்ணலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட் நீங்கள் குயிக்காக பண்ணணும் அப்படின்னா கேர்ட் ஆட் பண்ணிங்கனாலே போதும் இப்போது இது நல்லா வதங்கட்டும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதங்க விடலாம் இப்போது ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறமா நல்லா வதங்கிடுச்சு நம்ம தண்ணி ஊற்றிடலாம் இந்த டம்ளரில் மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ண போகிறேன் நான் ஒன்றரை டம்ளர் அரிசிக்கு மூணு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேன் இப்போது தண்ணி நல்லா கொதிக்குது நம்ம ரைஸ் ஆட் பண்ணிடலாம் நான் பாஸ்மதி அரிசியை ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன் அதனால் நான் ஒன்றுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஊற வைக்காமல் சேர்த்துறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம் ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா ரைஸ் உடஞ்சிடும் இந்த ஸ்டேஜில் உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போது கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு செவன் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் விட்டுருங்க ஒரு விசில் வரும் ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடுங்க இப்போது ஒரு விசில் வந்திருக்கு ப்ரெஷர் இறங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் சூப்பரான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வெந்திருக்கு இது ஒரு குயிக்கான ரெசிபி நம்ம சீக்கிரம் பண்ணிடலாம் தேங்காய் பாலெல்லாம் அரைச்சி செய்யும்போது லேட் ஆகும் பட் இந்த புலாவ் சீக்கிரமாக ரெடி ஆகிடும் இதை நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கு கொடுத்தீங்கன்னா குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் மேலே லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது எம்மியான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு காம்பினேஷனாக நீங்கள் ஆனியன் ரைத்தாவோட சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா காலிஃப்ளார் சில்லி இல்லைன்னா மஞ்சூரியன் கூட நீங்கள் சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி காலிஃப்ளார் சில்லியோட வெஜிடபிள் புலாவ் பண்ணியிருக்கேன் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஷஷ்டிகாஸ் கிச்சன் எங்கள் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரக்கு மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ